ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சின்னை தமிழ். நானி நடித்து முடித்து ரிலீஸ் ஆக தயாராக இருக்க மூவி தான் டக் ஜெகதீஷ். இந்த மூவியோட டீசர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்ததுன்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறது வந்து சிவ நிர்வனா, இந்த மூவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து சில்வர் ஸ்க்ரீன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னா, நானி, ரித்து வர்மா, ஐஸ்வர் ராஜேஷ், ஜகுபதி பாபு போன்ற பல ஸ்டார் காஸ்ட் வந்து இந்த மூவியில் நடிக்கிறாங்க. இந்த மூவி வந்து நாளைக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் ஆனால் இன்னி வரைக்கும் எந்த ட்ரெய்லருமே வந்து இவங்க ரிலீஸ் பண்ணலை. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கொரோனாவோட செகண்ட் வேவ் வந்து வேகமாக பரவின்னு இருக்கு. ஸோ அதனால் வந்து ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கொரோனாவோட சுச்சுவேஷன் வந்து மே எண்டு வரைக்கும் இருக்கும், அதனால் மூவிஸ் எல்லாம் ஜூன் ஜூலையில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மூவியோட ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து வேறு ஏதாவது ஆப்ஷனாக ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் நானே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், நோ வந்து நீங்கள் ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நானி நடித்த வி மூவி வந்து டைரெக்டாக ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் நானி வந்து இந்த தடவை அவர் ஃப்ரான்ஸுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காராமா, என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த டக் ஜெகதீஷ் மூவி வந்து தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு. அதனால் வந்து இவர் வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி இந்த சுச்சுவேஷன் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும், முடிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தியேட்டர்லேயே வந்து இந்த மூவியை டைரெக்டாக ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நானி வந்து சொல்லியிருக்காராமா. ஏன்னா அப்போ தான் வந்து இவர் நெக்ஸ்ட் நடிக்கிற மூவி ஷாம் சிங்கா ராய், அந்த மூவி வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அப்போ தான் ரிலீஸ் ஆகும், அதனால் இந்த மூவி வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்காங்களாமா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முதல்ல வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் கிரேட் ஆகிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் அண்டில் தட் பை ஃப்ரம் சினி தமிழ். நவ் பை கைஸ்.